அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு மகா சங்கடகர சதுர்த்தி விரதம் பற்றி பார்க்கலாம் வாங்க. சங்கடம் என்றால் துன்பம், ஹர என்றால் அறுப்பவன், சதுர்த்தி என்றால் அமாவாசை பௌர்ணமிக்கு அப்புறமா வர நான்காவது நாள் அப்படின்னு பொருள். நமக்கு வரும் சங்கடங்களை சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை பூஜை செய்து வழிபட்டால் கண்டிப்பாக அந்த சங்கடங்களை எல்லாம் அவர் போக்கிடுவார். அது மட்டுமல்லாமல் மாதம் தோறும் வரும் இரண்டு சங்கடகர சதுர்த்தி வந்து மிகவும் சிறப்பாக பார்க்கப்படுதுங்க. ஒரு மாதத்தில் அமாவாசைக்கு அப்புறமா வரும் சதுர்த்தி, பௌர்ணமிக்கு அப்புறமா வரும் சதுர்த்தி என இரண்டு சதுர்த்திகள் வந்தாலும் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னரே வரும் தேய்பிறை சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தியாக கொண்டாடப்படுது. இந்த சதுர்த்திக்கும் சந்திரனுக்கும் அதிக நெருக்கம் உண்டு. இந்த நாளில் சந்திரனுக்கு ஏற்பட்ட சங்கடத்தை நீக்கியதாக புராண கதைகள் வந்து சொல்லுதுங்க. பெரும்பாலானோர் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து, அதாவது காலையிலிருந்து விரதம் இருந்து இரவு சந்திரனை தரிசித்து விட்டு அதுக்கப்புறம்தாங்க விரதத்தை முடிப்பதை வழக்கமாக வச்சுருப்பாங்க. மாதம் தோறும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயகர விரதம் இருந்து வழிபாடு செய்யாதவர்கள் கூட நாளைக்கு வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயகரை நினச்சி வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 11 சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகர் வழிபாடு செய்த பலனை நம்மால் பெற முடியுங்க. இந்த பூஜையை எப்படி ஆரம்பிக்க வேணும் அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு முன்னாடியே குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் வந்து விநாயகரை நினச்சி மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து உங்கள் விரதத்தை தொடங்க வேணும். இப்படி மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சுட்டு தீபம் ஏற்றி வைத்து சாமி கும்பிடுங்க. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போய் உங்கள் கையாலேயே அருகம்புல் மாலையை வாங்கி கொடுக்க வேணும். முடிஞ்சால் நீங்கள் பசுமையாக விளைந்திருக்கும் அருகம்புல்லை உங்கள் கையாலேயே பறித்து அதையே மாலையாக கட்டி விநாயகருக்கு போட்டிங்கன்னா மிக மிக நல்லது. அப்படி உங்களால் மாலையாக தொடுக்க முடியலன்னா ஒரு கட்டு அருகம்புள்ளையாவது விநாயகருக்கு வாங்கி அவரோட பாதத்தில் வெய்யுங்க. இப்படி வச்சு சாமி கும்பிடுங்க. இப்படி அருகம்புல்லை விநாயகருக்கு சாற்றி விட்டு நீங்கள் விநாயகருக்கு 11 தோப்பு கர்ணம் போடுங்கள். அப்புறமா விநாயகரை 11 முறை வலம் வரமேடும். இப்படி உங்களது விரதத்தை நாளைக்கு விநாயகர் கோயிலுக்கு சென்று தொடங்குங்கள். மகா சங்கடகர சதுர்த்தி அப்போ நீங்கள் விநாயகருடைய நாமத்தை மனதார சொல்லிக்கொண்டே இருங்கள். அதுக்கப்புறமா மாலை 6 மணி அளவில் உங்களுடைய வீட்டில் சங்கடகர சதுர்த்தி பூஜையை தொடங்குங்க. பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு முடிந்தால் விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டையை வந்து 11 அப்படிங்கிற எண்ணிக்கையில் வர மாதிரி செஞ்சு அவருக்கு நிவேதனமாக வச்சு அதுக்கப்புறமா அருகம்புள்ளையும் விநாயகருக்கு போட்டு நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். கொழுக்கட்டை அப்படி செய்ய முடியலன்னா ஒரு டம்ளர் பசும்பாலில் இனிப்பு சேர்த்தும் நீங்கள் நைவேத்தியம் வைக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மந்திரத்தை மனதார சொல்லுங்கள். ஓம் கம் கணபதையே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மனதார 108 முறை சொல்லுங்கள். சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் இறைவனிடம் சொல்லுங்கள். சொல்லிட்டு சங்கடங்கள் தீர வேண்டும், அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிட்டு தீபதூப கற்பூர ஆராத்தி காமிச்சு உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். இப்படி மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை நினைச்சு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அது சீக்கிரமே தீர்ந்துவிடும். இந்த சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து பூஜைகள் மற்றும் வழிபாடு செய்தால் நாம் ஒருவரிடத்தில் இருந்த விரத பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். மேலும் திருமணத்திற்காக காத்திருப்போர் இந்த விரதம் இருந்தால் திருமணமானது கண்டிப்பாக நடைபெறும். விநாயகருக்கு நீங்கள் அருகம்புல், அதுக்கப்புறம் அது கூடவே சேர்த்து எருக்கம்பூ கொண்டும் அர்ச்சனை செய்யலாம். பால், கல்கண்டு, உலர்ந்த திராட்சை அல்லது ஏதோ ஒரு பழம் சென்று நீங்கள் அருகில் இருக்கும் கோவிலுக்கு கொடுத்தீங்கன்னா மிகவும் நல்லது. கூடவே சுண்டல் அல்லது கொழுக்கட்டை இதையும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிக மிக நல்லது. உங்களுக்கு இருக்கிற சங்கடங்கள் யாவையுமே அந்த கணபதியானவர் கண்டிப்பாக தீர்த்து வைப்பார். மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் விநாயகருக்கு 11 அல்லது 13 அப்படிங்கிற எண்ணிக்கையில் அகல் விளக்கு ஏற்றி விநாயகரை வழிபடுவது மிக மிக விசேஷம். விளக்கிற்கு வந்து நீங்கள் சந்தனம் குங்குமம் வச்சு எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா திரி போடவும். இப்படி இந்த வகையில் தான் நீங்கள் போட்டிங்கன்னா அது மிகவும் சரியான முறை. அடுத்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நீங்கள் 12, அதுக்கடுத்ததில் 10 அப்படின்னு குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய சங்கடங்கள் யாவும் குறையும் அப்படிங்கிறத வழக்கம். அதாவது நீங்கள் விளக்கேற்றுவீங்கள்ல, அந்த விளக்கு வந்து ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திலையும், அதாவது நீங்கள் 13 அப்படின்னு ஏற்றுனீங்கன்னா
அடுத்தது 12 11 அப்படினு குறச்சிட்டே வாங்க ஒவ்வொரு சங்கரகர சதுர்த்தி போவோம் அப்ப உங்களுடைய சங்கடங்கள் யாவும் குறையும் மேலும் நீங்கள் விளக்கேற்றும் போது உங்களுக்கு என்ன சங்கடம் இருக்குதோ அதை இறைவன் கிட்ட மனதார சொல்லி வேண்டிக்கிட்டே ஏத்துனீங்கனா உங்களுடைய சங்கடங்களை கண்டிப்பாக அந்த விநாயகரானவர் தீர்த்து வைப்பார் இப்படி நீங்கள் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக விநாயகர் உங்களின் சங்கடங்களை தீர்த்து உங்கள் வாழ்வில் ஒளியை ஏற்றி வைப்பார் மேலும் நீங்கள் ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த விநாயகர் மந்திரத்தை எத்தனை முறை சொல்லுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மிக மிக நல்லது மேலும் இந்த மந்திரத்தோட சேர்த்து சங்கடகர சதுர்த்தி காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் இந்த காயத்ரி மந்திரத்தையும் நீங்கள் கூடவே 108 முறை சொல்லி வழிபடுங்கள் இதற்குண்டான பொருள் என்னவென்றால் பரம்பொருளான கணபதியை வணங்குவோம் வக்ரதுண்டனை தியானம் செய்வோம் தொந்தி கணபதியாகிய அவர் நம்மை காத்து அருள் பாலிப்பார் என்பதுதான் அதன் பொருள் இப்படி இந்த இரண்டு மந்திரங்களையும் குறைந்தது 108 முறையாவது சொல்லி நாளைக்கு வழிபடுங்கள் மிக மிக நல்லது நான் இந்த இரண்டு மந்திரங்களையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேங்க மேலும் நம்முடைய சிவோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க இப்படி சங்கடகர சதுர்த்தி பூஜையை நாம் மனதார அந்த விநாயகரை நினைத்து வழிபட்டு சங்கடம் இல்லாமல் வாழலாம் என்ற கருத்துடன் இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்